கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். Lift up your heads to the coming King. Bow before Him and adore Him, sing. To His majesty, let your praises be. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Matthew 6:32. For after all these things do the Gentiles seek, for your heavenly Father knoweth that ye have need of all these things. Okay, you have need of all these things. Your heavenly Father knoweth that he have need of all these things. நான் 30 இந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடைய வேகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதுமானது, போதும். See, God is our Heavenly Father. இயேசு ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது தேவனை பிதா என்று சொல்லி கேட்கும்படியாக, ஜபிக்கும்படியாக அவர் கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால் மத்தேயு 6:9, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவர் காட் இஸ் இன் த ஹெவன்ஸ். ஹலலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Matthew 6:9. After this manner therefore pray ye, our Father which art in heaven, hallowed be thy name. Our Father which art in heaven. We should know that we have a God in heaven who is our Father, who is very much concerned about us. பிதாவாகிய தேவன் நம்மேல அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருக்கிறபடியினாலதான் நாம் நரகத்திற்கு போகக்கூடாது, நம்முடைய ஆத்மா நரகத்திற்கு போகக்கூடாது என்று அவர் திட்டமிட்டு Romans 8:32 நாம் பார்க்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? God gave his only begotten son Jesus Christ to die on the cross for us. நமக்காக அந்த பாவத்தின் அந்த சம்பளத்தை அவர் பே பண்ணார். Jesus paid the penalty of our sin. So God allowed Jesus to die on our behalf. நமக்கு பதிலாக இயேசு இந்த உலகத்திலே வந்து மரிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையே ஒப்பு கொடுத்து விட்டார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி அதற்காகவே உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தே டோன்ட் ஹாவ் எனி ஐடியா ஆஃப் இட்டர்னல் லைஃப். தே ஜஸ்ட் வாண்ட் டு ஈட், லிவ் அண்ட் தென் டை. தே டோன்ட் ஹாவ் த கன்சர்ன் ஃபார் த சோல். அவங்களுக்கு ஆத்மாவை குறித்த ஒரு கவலையும் கிடையாது. அவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க. பிகாஸ் தே டோன்ட் நோ ஜீசஸ், தே டோன்ட் நோ காட். தே ஆர் நாட் ஒரிட் அபவுட் த இட்டர்னல் வேல்யூ ஆஃப் த சோல். பட் தோஸ் ஹூ ஹவ் அக்செப்டட் ஜீசஸ் தே நோ த வேல்யூ ஆஃப் அ சோல். இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இட் ஷில் பி ஆடட் அன் டு யூ. அதனால நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், அவருக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தை செய்ய அவருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். லூக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிட்டன் யூ ஹாவ் டு சீக் த கிங்டம் ஆஃப் காட் ஒன்லி. Luke 12 நினைக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். Luke 12:31 அங்கே வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் Luke 12:31 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 31 seek ye the kingdom of God and all these things shall be added unto you. Okay, rather seek the kingdom of God. ana inga tamilla pathinga rajyathaye, it means seek the kingdom of God only. appadi nama devude rajyathai thedum bodhu matra karyangal ellam namakku devan kooda kodupar. mariyale kurithu maathal solranga, ivanga enna vittu vandirukranga nu solum bodhu yesu sonnar, mariyal thanne vittu edupadada nalla pangai therindu kondal endru solli mariyale yesu appreciate pandrar. because to sit at the feet of the Lord, to listen to his words and to be in prayer, to know the will of God, that is much more important than our worldly cares. nala devanudaya sitta tayarindu seyalpaduvom. stotram appa umme thudikkrom 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 andavare. yesuve neer engalai arindirukkireer. hallelujah. engalude thevigalai arindirukkireer andavare. engalukku innada thevai endru neer arindirukkireer. adai neer andavare avvapozhudhu neer koduthukonde irukkireer. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ராஜ்யத்தையே நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.